தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி வரும் புரவி புயலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கேரளாவிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ள சேதங்களை தவிர்க்கவும் மீட்பு பணிகளை தயார் நிலையில் வைப்பது குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மீட்பு நடவடிக்கைகளுக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவைச் சேர்ந்த 17 குழுக்கள் தமிழகத்திலும் 8 குழுக்கள் கேரளாவிலும் புதுச்சேரியில் ஒரு குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கன்னியாகுமரிக்கு சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை காலை புயலாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் மாலை அல்லது இரவில் இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா வழியாக குமரி கடற்பகுதிக்கு நகர்ந்து 3ஆம் தேதி குமரி கடல் பகுதிக்கு வந்து சேரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளையும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் 4ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் கனமழை குறித்த வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் வருவாய், உள்ளாட்சி, தீயணைப்பு, பொதுப்பணி, நெடுஞ்சாலை, மின்வாரியம், சுகாதாரம் ஆகிய துறைகளின் அதிகாரிகள் அடங்கிய மீட்புக் குழுவினர் இன்று முதல் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இடங்களில் தகுந்த கருவிகள், பொருட்கள், வாகனங்கள் ஆகியவற்றுடன் முகாமிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்சார வாரியத்தினர், கூடுதல் பணியாளர்கள், மின் கம்பங்கள் போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையின் 9 குழுக்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதி மக்களை நிவாரண முகாம்களுக்கு உடனடியாக அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடலோர கிராமங்களில் மீனவர்களின் கட்டுமரங்கள், படகுகள், வலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஏரிகள், நீர்நிலைகள் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு உடைப்பு ஏற்படும் சாத்தியக்கூறுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று முதல் 4ஆம் தேதி வரை தென் மாவட்ட மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கும்படியும் கடலில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டுமென்றும் அத்தியாவசிய பொருட்களை போதுமான அளவில் இருப்பில் வைக்க வேண்டுமென்றும் புயல் மழை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை தவிர்ப்பது குறித்தும் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், தலைமைச் செயலர் சண்முகம் உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள், காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். துணை ஆட்சியர்கள் தலைமையில் பல்துறை அலுவலர்களுடன் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதுடன் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மாவட்ட அளவில் தொடர்புடைய துறை அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் முன்கூட்டியே நிவாரண மையங்களுக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகளை முன்கூட்டியே தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டுள்ள படகுகளுக்கு உடனே திரும்பும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் இருக்கக்கூடிய இடம் குறித்த புவியியல் குறியீடு கடற்படை மற்றும் கடலோர காவல் படைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி வரும் புரவி புயல் தொடர்பாக கேரள மாநிலம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்ற நள்ளிரவு முதல் கேரள கடலோர பகுதிகளில் மீன்பிடிப்பு தடை செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். கடற்கரைக்கு அப்பால் 30 கடல் மைல்கள் தூரத்தில் கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் தங்கள் கப்பல்களை தயார் நிலையில் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்திற்கு மேலும் 7 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களை அனுப்புமாறு மத்திய அரசிடம் கூறப்பட்டுள்ளது. பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் மாவட்டங்களில் மஞ்சள் வண்ண உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் அவற்றில் ஆரஞ்சு வண்ண உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாளைய தினத்தில் எர்ணாகுளம், கோட்டயம், ஆழப்புழா ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் வண்ண உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாளுக்கு திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆழப்புழா மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் அவற்றில் சிவப்பு வண்ண உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலி டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.